கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் வேதத்தின் ரகசியங்களை பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாயிருக்கிறது. புது உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இந்த வசனத்தில் பார்க்க முடியும். புதன் உடன்படிக்கை என்றால் என்ன? சில சொல்வார்கள், நாங்கள் வீடு கட்டுவதற்காக ஒரு கான்ட்ராக்டரை பார்த்தோம். முதல்ல ஒரு நாங்கள் ஒரு பிளானை போட்டு ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டோம். அந்த அக்ரிமெண்ட் படி ஒரு 8 மாதங்களுக்குள்ளேயும் ஒரு 10 மாதங்களுக்குள்ளேயும் நாங்கள் அதை கட்டி முடிக்க வேண்டும். இத்தனை தேதிகளுக்குள்ளே நீங்கள் கட்டி தந்துட்டீங்கன்னா, கட்டி கொடுத்தாச்சுன்னா அதில் என்னென்ன ரேட்டு போட்டிருக்காங்களோ அதுதான் ரேட்டு. ஒருவேளை காலதாமதம் ஆகிவிட்டது, நாம் பணம் கொடுப்ப லேட் ஆகிட்டுன்னா உடனே கான்ட்ராக்டர், இனி அந்த பழைய அக்ரிமெண்ட்டு செல்லாது, புதுசாக தான் போடணும். முந்தி உள்ள சிமெண்ட் ரேட்டு வேறு, இப்போ உள்ள சிமெண்ட் ரேட்டு வேறு, முந்தி உள்ள மெட்டீரியல் ரேட்டு வேறு, இப்போ உள்ள ரேட்டு வேறு என்று அக்ரிமெண்ட்டை மாற்றி போடுவார்கள். இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கை தருகிறார். பழைய உடன்படிக்கையை மாற்றி புதிய உடன்படிக்கை தருகிறார். அந்த புதிய உடன்படிக்கை என்ன? அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அவருடைய இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டு என்னை அவர் மீட்டிருக்கிறார். ஒரு காலத்தில் ஆண்டவர் நம்மை உருவாக்கினார். உருவாக்கப்பட்டனா பல்வேறு வகையான முறைகளிலே தொலைந்து போனோம், கெட்டு போனோம், தொலைந்து போனோம். அல்லது தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்யாமல் நம்முடைய வாழ்க்கையில நாம் எத்தனையோ மோசமான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாய் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி நமக்கு ஒரு புது வாழ்வை தருகிறார். அந்த புதிய உடன்படிக்கையின் ஒப்பந்தத்தின்படி நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விலைக்கிரயமாக மீட்கப்பட்டிருக்கிறேன் என்கிற உணர்வு நமக்குள்ளே இருந்தால், நான் எனக்குரியவன் அல்ல, நான் என்னுடையவன் அல்ல, நான் ஆண்டவருக்கு உரியவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கக்கூடிய இந்த புதிய உடன்படிக்கையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சிந்தைகளிலே நிறுத்தி கொள்வோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தேவையான காரியங்களை அவர் மகிமையாக செய்வதற்கு அவர் போதுமானவர். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த புதிய உடன்படிக்கையை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதான கிருபைகளினால் எங்களை வழி நடத்தும். உன் சித்தம் எங்களில் முழுமையாக்கப்படுவதற்கு தேவையான கிருபைதான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.